அதற்கான தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டிருந்த நீதிபதிக்கே பாதுகாப்பில்லை, நீதித்துறைக்கே பாதுகாப்பில்லை. இந்த அரசாங்கம் அதற்கான சரியான பதிலை பாதுகாப்பான நடவடிக்கையை எடுக்கவில்லை என்ற கண்டனத்தை தெரிவிப்பதற்காக நீதி கோரி அந்த நீதியை கோருகின்ற மக்கள் தங்களுடைய அடக்குமுறைக்கு எதிரான விடுதலைக்கான தங்கள் தேசத்தின் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த மக்கள் இப்பொழுது நீதித்துறையை பாதுகாப்பதற்காகவும் தெருக்கள் எல்லோரும் எல்லா இடங்களிலும் முழு இலங்கையிலும் அல்ல ஜனநாயக நம்பிக்கை கொண்ட சர்வதேசத்திலும் இந்த நீதிபதி பதவி பாதுகாப்பற்ற முறையில் பதவி துறந்து பாதுகாப்பு தேடி ஒழித்திருக்க வேண்டிய பாதுகாப்பு தேடி இருக்க வேண்டிய நிலைமையை இன்றைக்கு எல்லோரும் கண்டித்திருக்கிறார்கள். இலங்கையில் நீதி இல்லை, இலங்கையில் விடுதலைக்கு போராடுகிறவர்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை, அவர்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்பது இந்த இந்த செய்தியின் கூட இந்த செயற்பாட்டினால் கூட நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை சர்வதேச ரீதியாக இந்த நிலைமைகளை தீர்வுகளுக்காக அவர்கள் ஜனநாயக சக்திகளும் சர்வதேச சக்திகளும் ஐநா மனித உரிமை சாசனங்களும் அதை பின்பற்றுகின்ற அந்த ஐநா சாசனமும் நடவடிக்கைக்காக முன்வைத்த தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும், தீர்ப்பு வழங்க வேண்டும், இலங்கை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழ் மக்களுடைய விடுதலையும் அதற்கு உரித்தான நீதியான நியாயங்களும் நிரூபிக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். இருந்தும் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற எங்களுடைய மக்கள் இந்த ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற மக்களுக்கு இந்த போராட்டம் தொடர்வதற்கு உதவியாக இருக்க வேண்டும், போராட வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்கு விடுதலை அடைவதற்கு நாங்கள் நீதி வெற்றி பெறுவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீதியும் இல்லாத நிதியும் இல்லாத இலங்கை திருநாட்டில் நீதிபதிகளுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்து அவர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேறும் வண்ணம் காரியமாற்றியிருக்கின்ற இந்த இலங்கை அரசாங்கத்தை, அதனுடைய பிரதிநிதிகளை, அதனுடைய அங்கத்தவர்களை நீதித்துறையின்பால் தங்களுடைய செல்வாக்கை செலுத்தி நீதியை பலமிழக்க செய்கின்ற கருமத்தை ஆற்றுகின்ற இந்த அரசுக்கு எதிராக இன்றைய தினம் எங்களுடைய தமிழர் தாயக பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து நாங்கள் இன்று மனித சங்கிலி போராட்டம் ஒன்றை இந்த இடத்திலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு இழைக்கின்ற அநீதிகள் ஒரு எல்லை கடந்து இப்பொழுது
அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற உத்தியோகத்தர்கள் இந்த நாட்டுக்கு நீதியை வழங்குகின்ற நீதிபதிகளை கூட நாட்டை விட்டு வெளியேறும் வண்ணம் செய்கின்ற அளவுக்கு துணிந்திருக்கின்ற இந்த அரசை கண்டித்து இந்த அரசினுடைய அராஜகம் தொடர்ச்சியாக நிறுத்தப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முல்லைத்தீவு நீதிபதி சரவணராயா அவர்கள் இலங்கை நாட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றார். இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட மக்களும் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்ற சூழ்நிலை இலங்கையிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. யுத்தம் முடிவடைந்து அமைதி நிலைநாட்டப்பட்டது என்று உலகிற்கு பறைசாற்றியிருக்கின்ற அரசாங்கம் இன்று யுத்தம் முடிந்து 12 ஆண்டுகளுக்கு பிற்பாடாக இந்த நாட்டிலே வாழ முடியாது என்கின்ற நிலை தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது நாட்டை விட்டு வெளியேறிய மக்களை விட இப்பொழுது யுத்தம் முடிவைட்டு அமைதியாக இருக்கின்ற என்று அரசாங்கம் கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே லட்சக்கணக்கான மக்கள் இலங்கை நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு இந்த இலங்கை அரசாங்கம் முழுமையாக காட்டாட்சி நடாத்தி கொண்டு இலங்கையினுடைய சட்டத்துறைகள் அனைத்தையும் தனக்கு சாதகமாக தான் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்குரிய சட்ட உருவாக்கங்களை மீள மீள மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக இன்று நீதிபதி கூட நாட்டை விட்டு வெளியேறுகின்ற நிலையானது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீதிபதி தனது நீதியை வழங்கக்கூடிய ஒரு நீதியான தீர்ப்பை கூட இலங்கை நீதிமன்றத்திலே வழங்க முடியாத சூழ்நிலை இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இன்று நீதிபதி வெளியேறி இருக்கின்றார். இன்னும் பல்வேறுபட்ட புத்திஜீவிகள், வைத்தியர்கள், நிபுணர்கள், பேராசிரியர்கள், பல அரச உத்தியோகத்தர்கள் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக இந்த நாட்டிலே ஒரு அறிவு ஜீவிகள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இன்னும் நாடு வக்ரோத்து நிலைக்கு சென்று இது எத்தியோப்பியா, உகாண்டா போன்ற நாடுகளைப் போல இந்த நாடு காட்டாட்சியும் இராணுவ ஆட்சியும் ஆயுத குழுக்களினுடைய ஆட்சிகளுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. இவை முற்று நிறுத்தப்பட்டு இலங்கை வாழ் குடிமக்கள் இங்கு சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் முடிவெடுத்து ஜனநாயக சட்டங்களுக்கு மட்டும் மதிப்பு கொடுத்து வாழ்கின்ற ஒரு தேசத்தை உருவாக்க இந்த இலங்கை அரசாங்கம் முயல வேண்டும். அப்படி முயலுகின்ற வரையும் எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் ஒவ்வொரு வழிமுறைகளுக்கூடாக எடுத்துச் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இது மக்களினுடைய குரலை அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும் என இந்த போராட்டத்தின் வழியாக நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். சர்வதேசங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே இந்த மக்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் எவ்வாறு மிக மோசமான அடக்குமுறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இது காணப்படுகின்றது. உடனடியாக இது தொடர்பான விசாரணை சர்வதேச ரீதியிலே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து இன்று அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி கௌரவ கணேஷ் சரவணராஜ் ஐயா அவர்களுக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் காரணமாக அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். ராஜினாமா கடிதத்திலே தனக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தங்கள் காரணமாக அந்த ராஜினாமை செய்ததாக குறிப்பிட்டிருந்தார். நேற்றைய தினம் வடக்கு கிழக்கு சார்ந்த அனைத்து சட்டத்திறனிகளும் நீதிமன்ற பயிற்சியில் ஈடுபட்டதுடன் நேற்றைய தினம் பெருமளவான சட்டத்திறனிகள் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்துக்கு முன்னால் ஒன்று கூடி எமது எதிர்ப்பை தெரிவித்ததுடன் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஒன்றையும் செய்திருந்தோம். தொடர்ச்சியாக இன்று பகுஜன அமைப்புகள் ஏற்பாடு செய்த இந்த மனித சங்கிலி போராட்டத்திலே கலந்து கொள்ள சட்டத்திறனாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம். இந்த நடவடிக்கையானது எனவே நான் கூறியது போல நீதித்துறைக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சிறுபான்மை இன மக்களுக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலாகவே நாங்கள் கருதுகின்றோம். எனவே சட்டத்திறனாகிய நாங்கள் வெகுஜன அமைப்புகள் எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவோம் எனவும் மேலும் பல வெகுஜன அமைப்புகள் வருகின்ற திங்கட்கிழமை ஒரு பாரிய அளவிலான போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். அன்றைய தினமும் சட்டத்திறனாக நாங்கள் சிறப்பாக வடமாகாண சட்டத்திற்காக நாங்கள் எங்களுடைய வேலை பரிஷ்கரிப்பை மேற்கொண்டு
அவர்களுக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளோம். அத்துடன் வருகின்ற 9ஆம் தேதி திகழ்ந்த சட்டத்தரணிகள் அனைவரும் கொழும்பு சென்று புதுக்கடை நீதிமன்றத்திற்கு முன்னால் தமது எதிர்ப்பை தெரிவிக்க இருக்கின்றோம். உங்களுடைய ஒவ்வொரு போராட்டத்திற்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் சிறுபான்மை இன மக்களுக்கு விடுக்கின்ற இந்த அச்சுறுத்தலை இல்லாமல் செய்வதற்கும் பொதுமக்களாகிய நீங்களும் வெகுஜன அமைப்புகளும் எடுக்கின்ற அனைத்து போராட்டங்களுக்கும் சட்டத்தினராகிய எங்களுடைய ஆதரவு எப்போதும் இருக்கும் என கூறிக்கொள்கிறேன். மாவட்ட நீதிபதி திரு சரவணராஜா அவர்கள் தன்னுடைய கடமை நிமித்தம் ஆக்கிய கட்டளைகள் காரணமாக ஆளும் வர்க்கத்தினாலே அச்சுறுத்தப்பட்டு இன்று நாட்டை விட்டு வெளியேறுகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு வெட்டி தலைக்குரிய வேண்டிய ஒரு சம்பவம். நீதித்துறை வரலாற்றிலே கரை படியாத கருப்பு சம்பவம். இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நேற்று தினம் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் எல்லோரும் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்துக்கு முன்னாலே கூடி தங்களுடைய ஆர்ப்பாட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள். எங்களுடைய எதிர்ப்புக்கு ஆதரவாக கிழக்கு மாகாண சட்டத்தரணிகள் சங்கங்களும் தங்களுடைய எதிர்ப்புகளை பணிப்பகிஷ்கரிப்பின் ஊடாக மேற்கொண்டிருந்தார்கள். இன்றைய தினம் தமிழ் கட்சிகளினாலே இந்த முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதிக்கு இழைக்கப்பட்ட அநீதி மற்றும் அவர் அச்சுறுத்தப்பட்ட விவகாரத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மனித சங்கிலி போராட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. அந்த போராட்டத்திலும் சட்டத்தரணிகள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் உலகத்திற்கு நாங்கள் ஒரு காத்திரமான செய்தியை சொல்லுகின்றோம். நீதித்துறையை அச்சுறுத்துகின்றது நூடாக தமிழ் மக்களுடைய குரலை ஒடுக்கிவிடலாம் என்று அவர்கள் கனவு காண முடியாது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக எங்களுடைய எதிர்ப்புகளின் ஊடாக நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒன்று கூடிய சட்டத்தரணிகள் எல்லோரும் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். எதிர்வரும் திங்கட்கிழமை கொழும்பிலே உயர்நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு முன்பாக அனைத்து சட்டத்தரணிகளும் ஒன்று கூடி திரு நீதிபதி திரு சரவணராயா அவர்கள் அச்சுறுத்தப்பட்ட சம்பவத்திற்கு எதிராக அதுக்கு காரணமானவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து ஒரு கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை நாங்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை கொழும்பிலே செய்ய இருக்கின்றோம். இதிலே அனைத்து சட்டத்தரணிகள் சங்கம், தாய் சங்கம் என்று சொல்லப்படுகின்ற இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எல்லாவற்றையும் நாங்கள் அழைத்திருக்கிறோம். இந்த போராட்டத்தில் பங்கு பற்றி இலங்கையினுடைய நீதித்துறையை சுதந்திரமாக செயற்பட அனுமதிக்குமாறு கோரி முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி அவர்கள் இவ்வாறு நாட்டை விட்டு வெளியேற காரணமானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம். முல்ல
மாவட்ட நீதிபதி தன் கடமைகளை செய்தமைக்காக இந்த நாட்டு சட்டதிட்டங்களுக்கு அமைவாக தன்னுடைய கடமையை நேர்மையாக செய்தமைக்காக இந்த நாட்டில் உயிர் வாழ முடியாதவராக அச்சுறுத்தப்பட்ட நிலையில் அவர் வெளியேற நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார் இந்த நாட்டை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார் இது இந்த நாட்டினுடைய இலங்கையினுடைய சரித்திரத்தில் முதலாவது நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பீதி ஒரு 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 நீதிபதிக்கே இந்த நிலைமை என்றால் இந்த மக்கள் எப்படியாக நாங்கள் இந்த நாட்டிலே வாழ முடியும் என்பதாகத்தான் இந்த இன்றைய மக்களுடைய நிலைமை இருக்கிறது இந்த நாட்டில் கல்வியாளர்கள் பொதுவாக வைத்தியர்கள் 5000க்கு மேற்பட்டவர்கள் ஏற்கனவே இந்த நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் பல ஆசிரியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தயாராக சம்பளமற்ற விடுமுறைக்காக விண்ணப்பித்திருப்பதாக அறிகிறோம் அப்படியாக பல அரச உத்தியோகத்தர்கள் கல்வியாளர்கள் பேராசிரியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமை மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமையை இந்த நாட்டு மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு நீதிபதி அச்சுறுத்தப்பட்டு வெளியேறுகிற அளவுக்கு இந்த நாட்டில் நிலைமை இருக்கிறது என்றால் இந்த நாட்டில் எந்த அளவுக்கு மக்கள் மத்திய மக்கள் தொடர்பான கரிசனை இருக்கிறது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது மறுபடியால் இந்த விடயங்களில் மிக கவனமாக மிக முக்கியமாக இந்த விடயங்களிலே அக்கறை கொண்டிருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக சர்வதேச சமூகம் அதைத்தான் எங்களுடைய மக்கள் மிகப்பெரிய அளவில் நம்பியிருக்கிறார்கள் அவர்கள் விரைந்து இந்த விடயங்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையும் எதிர்பார்ப்புமாக இருக்கும் சங்கரி கடற்கரை கூட போடாது.